मॉर्निंग स्टूडेंट्स टुडे नाउ वी आर डिस्कसिंग अबाउट रिप्रोडक्शन इन ऑर्गेनिज्म्स ला पार्थेनोजेनेसिस அப்படிங்கற ஒரு ஹெட்டிங் पार्थेनोजेनेसिस என்ன சார் ஒன் ஆஃப் தி ரீப்ரொடக்ஷன் தி ரீப்ரொடக்ஷன் கேன் கிளாசிஃபைட் இன்டு ஒன்லி டூ டூன்ஸ் சொன்னோம் இல்லையா தி தேர்ட் ஒன் இஸ் கால்ட் பார்த்தனோஜெனிசிஸ் ஒன்னு ஏ செக்சுவல் செக்சுவல் some animal occur in parthenogenesis okay partheno அப்படினா என்ன மீனிங் partheno அப்படினா விருஜின்னு சொல்வாங்க partheno அப்படினா விருஜின் genesis அப்படினா produce okay விருஜின் கன்னி கன்னின பெருக்கம் கன்னி இனப்பெருக்கம் அப்படினு சொல்றோம் பார்த்தனோஜெனிசிஸ் சோ இந்த இடத்துல எப்படி நடக்குது டெவலப்மென்ட் ஆஃப் எக் இன்டு கம்ப்ளீட் இன்டிவிஜுவல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இங்க டெவலப்மென்ட் ஆஃப் எக் இன்டு கம்ப்ளீட் இன்டிவிஜுவல் என்ன சார் வித்தவுட் fertilization that's all what is parthenogenesis abina development of egg into complete individual without fertilization it is called enna kada parthenogenesis into without fertilization okay ma'am then the parthenogenesis first discovered by first discovered by yaar abin keta charles ponnet okay 1945 okay 1945 abin sollalam okay sari 1745 appo charles ponnet we ise namo vechuko the parthenogenesis first discovered by Charles Ponnet in the year 1745. That's all. Then the parthenogenesis can classify into two types. One is called natural parthenogenesis. Other one is called artificial parthenogenesis. Check it. Okay. If a natural parthenogenesis ne na artificial ne na. இப்ப நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் பாத்தீங்கன்னா சர்டைன் அனிமல் பார்த்தனோஜெனிசிஸ் ஆக்கு சி அனிமல்னா சர்டைன் அனிமல்னு போட்டுக்கோ சர்டைன் அனிமல்ல பார்த்தனோஜெனிசிஸ் ஆக்கு எப்படி சார் நேச்சுரலி இயற்கையாகவே ரெகுலரா அப்ப மேக்ஸிமம் என்ன எழுதுவேன் some animal parthenogenesis occur okay regularly adhe ma next one bar naturally appdi solluvom some animal parthenogenesis occur regularly constantly naturally understand ah சட்டைன் அனிமல் பார்த்தனோஜெனிசிஸ் எப்படி அக்கறாகுதுன்னா ரெகுலரா ரெகுலராகவும் கான்ஸ்டன்டாகவும் நேச்சுரலாகவும் இருக்கும் எங்க சார் அப்படின்னு கேட்டா நேச்சுரலி இந்த லைஃப் சைக்கிள் சரிங்களா தட் இஸ் நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் தென் த நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் ஃபர்தர் கிளாசிஃபை இன்டு டூ டைப் ஒன்னு கம்ப்ளீட் அனதர் இஸ் கால் இன்கம்ப்ளீட் முழுமையான பார்த்தனோஜெனிசிஸ் அப்படினு சொல்வாங்க முழுமை அடையாத பார்த்தனோஜெனிசிஸ் அப்படினு சொல்வாங்க சரி ஓகே இப்போ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீப்ரொடக்ஷன் யார் சார் அப்படினு கேட்டா கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி என்னது ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் இங்க என்ன சார் சர்டைன் அனிமல் நோ பை பேரண்டல் செக்ஸ் ரீப்ரொடக்ஷன் சில அனிமல்ல ரெண்டு பை பேரண்டல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது
அங்க ஆப்ஷன்ஸ் ஆஃப் மேல் அனிமல் only female animal can producing individual அதான் அப்ப இங்க இருக்கக்கூடிய கம்ப்ளீட்ல சர்டைன் அனிமல்ல ஓகே என்ன நடக்காதுங்கறா அப்ப சர்டைன் அனிமல் ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பை பேரண்டல் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்காது நோ பை பேரண்டல் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அங்க என்ன சார் அப்படிங்க கேட்டா மேல் பேரண்ட் ஆப்ஷன் மேல் பேரண்ட் ஆப்ஷன் தான் இருப்பாங்க இங்க ஃபெமில் ப்ரொடியூஸ் என்ன சார் அப்படிங்க கேட்டா ஒரு நியூ இன்டிவிஜுவல் தட்ஸ் ஆல் ஃபெமில் ப்ரொடியூஸ் அதாவது சர்டைன் அனிமல்ல நோ பை பேரண்டல் ரீப்ரொடக்ஷன் கேன் இன்வால்வ் அதாவது நோ பை பேரண்டல் ரீப்ரொடக்ஷன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் போத் மேல் அண்ட் ஃபெமில் ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் இங்க ஃபெமில் பிரசன்ட் மேல் ஆப்ஷன் இங்க ஃபெமில் அனிமல் கேன் ப்ரொடியூசிங் நியூ இன்டிவிஜுவல் அவ்வளவுதான் இங்க இன்கம்ப்ளீட்ல ரெண்டுமே இருக்கும் பட் இந்த சம் அனிமல் போத் செக்சஸ் ஆர் பிரசன்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும் பார்ட்னோஜெனிசிஸ் இருக்கும் இத பாத்தீங்க அப்படினா போத் பிரசன்ட் ஒன்னு செக்சுவல் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்னோஜெனிசிஸ் அதனால இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க முழுமை அடைஞ்சிருச்சு ஆனா இங்க என்ன பண்ணல இன்கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டா இங்க ஒன்னு செக்ஸோல இருக்கு பார்த்னோஜெனிசிஸ் இருக்குன்னு சொல்லுவோம் இப்ப எக்ஸாம்பிள் எப்படி சார் இப்ப எக்ஸாம்பிள் ஹனிபீஸ் சொல்லலாம் ஹனிபீஸ் இருக்கு ரோட்டிஃபர்னு ஒரு அனிமல் இருக்கு ரோட்டிஃபர் That is example for incomplete partenogenesis. இப்ப எக்ஸாம்பிள் ஹனிபீஸ்ல ஃபெர்டிலைஸ்டு டெவலப்டு இன்டு குயின் அண்ட் ஒர்க்கர்ஸ் இங்க அன்ஃபெர்டிலைஸ்டு டெவலப்டு இன்டு ட்ரோன் ஆர் மேல் அண்டர்ஸ்டாண்டா இங்க ஹனிபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைஸ் டேக் கேன் டெவலப் இன்டு குயின் ஆர் ஒர்க்கர் அதே மாதிரி அன்ஃபெர்டிலைஸ் டேக் கேன் டெவலப்பிங் டு தி என்ன சார் அப்படினு கேட்டா மேல் ஆர் ட்ரோன்ஸ் அப்படினு சொல்லுவோம் இது ஒரு சைடு அண்டர்ஸ்டாண்டா இல்ல டவுட் இருக்கா உங்களுக்கு சரிங்க ஓகே தென் நெக்ஸ்ட் ஆர்டிபிசியல் பார்ட்னோஜெனிசிஸ் ஆர்டிபிசியல் அப்படினா செயற்கைன்னு சொல்லுவோம் சரி இங்க அன்ஃபெர்டிலைஸ் டேக் அன்ஃபெர்டிலைஸ்டு சொல்லுவோம் இப்ப அது அன்ஃபெர்டிலைஸ்டு தூண்டப்படுது எதுக்காக டெவலப் நியூ இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்டா இங்க அன்ஃபெர்டிலைஸ்டு என்ன பண்றாங்க இண்டியூஸ்டு டு டெவலப் இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் நியூ இண்டிவிஜுவல் பை எப்படி சார் பிசிக்கல் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஒரு வேதிப்பொருள்களை பயன்படுத்தியோ அல்லது இயற்பியல் காரணிகளை வச்சு நம்ம என்ன பண்றோம் தூண்டி அங்க இருக்கக்கூடிய அன்ஃபெர்டிலைஸ்டு எக் என்ன பண்றோம் டெவலப் நியூ கம்ப்ளீட் இண்டிவிஜுவலா மாத்திரம் இதுக்கு தான் என்ன பேர் கேட்டா ஆர்டிபிசியல் பார்ட்னோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன சார் வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் அப்படின்னா அனலிட்ஸ் இன்னொன்னு சி அர்ச்சன் கடைசி எக்னோடெர்மேட் அனிமல் சி அர்ச்சன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே தென் லாஸ்டா இருக்கிறது என்ன சார் அப்படின்னா பீடோஜெனிடிக் கேம் முடிச்சிடலாம் பாரு பீடோஜெனிடிக் ஆர் பீடோஜெனிசிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பீடோஜெனிடிக் பார்த்னோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் பீடோஜெனிசிஸ் அப்படின்னு என்ன சார் இங்க லார்வா ப்ரொடியூஸ் ஒரே லைன் தான் லார்வா ப்ரொடியூஸ் என்னன்னு கேட்டா நியூ ஜெனரேஷன் ஆஃப் லார்வா இந்த லார்வா ப்ரொடியூஸ் எதை சார் அப்படின்னு கேட்டா நியூ ஜெனரேஷன் ஆஃப் லார்வான்னு சொல்லுவாங்க அப்ப இந்த லார்வா கேன் ப்ரொடியூசிங் நியூ ஜெனரேஷன் ஆஃப் லார்வா பை எப்படின்னு கேட்டா பார்த்னோஜெனிசிஸ் அவ்வளவுதான்
One is called natural, another is called artificial. Natural parthenogenesis pathina certain animal parthenogenesis occur regularly, continuously, other constantly, naturally in the senescent life cycle appdi solluvom. Inge rendu type irukku, one complete innu incomplete. Complete la pathinga appdi ketta certain animal la ore line da. Okay, only form of reproduction. Idu vandu paatha only form of reproduction da. Certain animal la no biparental reproduction is occur. Anga male is absent, the female animal can producing individual. But adu examples appdi ketta na solluvom. Anga irukkudiye vandu paatha complete example. Complete ku vandu pathinga appdi nariya example sollalam. Okay, that is the most insect etc. adha solliruvom. Adu incomplete. Ipa some animals can involved in both sexual and parthenogenesis. For example, honeybees, rotifer. Inga fertilized egg can develop queen and worker. Unfertilized egg develop into another drone appdin solluvom. Idhu or side. Then artificial parthenogenesis. Inga unfertilized egg enna pandranga na induce pandranga. For edhukku appdina developed matured individual uruvaakkuvadharkaga. Edha payanpaduthina some physical character and mechanical character or sorry mechanical substance induce panni. பட் அதை இன்செக்ட் அப்படின்னு கேட்டால் கால்ஃபிளை அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பாத்தீங்கன்னா முழுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, தேங்க்யூ.